கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு தெளிவாக போதிக்கப்படுவதாக. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4:12 இப்படி சொல்லுகிறது: ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்யப்போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்று வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் போதிக்கிற மிக அருமையான வசனம் இதுவாக இருக்கிறது. அதற்கு முந்தின வசனத்தை நாம் வாசித்தால் எதற்காக இதை சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். சோதோமையும் குமாராவையும் தேவன் கவிழ்த்து போட்டது போல உங்களை கவிழ்த்து போட்டேன். நீங்கள் அக்கினி நின்று பறிக்கப்பட்ட கொள்ளியைப் போல இருந்தீர்கள், ஆயிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை கூட அவர் கண்டித்து உணர்த்துகிறார். அவருடைய பிள்ளைகளிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக்கப்பட வேண்டும் என்பதுதான். சில நேரங்களிலே சில கிராமங்களில் நடக்கக்கூடிய திருமணங்கள், வசதி படைத்தோரெல்லாம் திருமணங்களை நாம் நடத்துவதை பார்த்தால், மணவாட்டியை சந்திப்பதற்காக மணவாளன் வரும் பொழுது அல்லது மணவாளனை சந்திப்பதற்காக மணவாட்டி செல்லும் பொழுது தங்களை எப்படியெல்லாம் அலங்கரித்துக் கொள்கிறார்கள் என்பதை எல்லாம் இங்கே பார்க்க முடிகிறது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவருடைய தேவனாகிய ஆண்டவரை நாம் சந்திப்பதற்கு நம்மை பல்வேறு வகையான முறைகளிலே நம்மை ஆயத்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது. 10 5 பேர் எப்பொழுதும் ஆயத்தமாக இருந்தார்கள். ஒருவேளை ஆயத்தம் என்பது எதிர்காலத்திலே உள்ள சில காரியங்களை கூட திட்டமிட்டு செயல்படுவது. 4 கழித்தால் கூட இது குறைந்து விடுமே, அதற்கு என்ன செய்வது? ஒரு ஊருக்கு போகிறோம் என்றால் எங்கே போகிறோம், அந்த இடம் எங்கே இருக்கிறது என்பதை விசாரித்து செல்வது, அது அங்கே போன பிறகு பார்த்துக்கலாம் என்பதெல்லாம் ஒரு மெத்தன போக்குகள். ஆயத்தம் என்பது நம்மை செப்பனிட்டு சரி செய்து முன் யோசனையின்படி காரியங்களை நடத்துவது. உலக பிரகாரமான சில காரியங்களை செய்வதற்கே இவ்வளவு ஆயத்தம் என்றால், ஆண்டவரை சந்திப்பதற்கு நாம் எவ்வளவு ஆயத்தமாக இருக்க வேண்டும்? என் ஆண்டவருக்கு என்ன பிடிக்கும்? என் ஆண்டருடைய வருகையில் நான் எப்படி என்னை அலங்கரித்துக் கொள்வது? என் ஆண்டவர் என்னை பார்க்கும் பொழுது என்னை பார்த்து அவர் மகிழ்வாரா என்பன போன்ற அநேக காரியங்களை எல்லாம் கேள்வி கேட்டுக்கொண்டு ஆண்டவரை சந்திப்பதற்கு நான் ஆயத்தமானவன் என்கிற நிச்சயத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் நாம் செயல்படுவோம். அவரை சந்திப்பதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்தக்கூடிய காரியத்தை தவிர வேறு எதுவும் நமக்கு முக்கியமான ஒன்றாக இருக்காது. அதைத்தான் வேதம் சொல்கிறது: ஆயத்தப்படு, ஆயத்தப்படுத்து. என்னை ஆயத்தப்படுத்தின பிற்பாடு நான் அநேகரையும் அவருடைய வருகைக்கு நான் ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை தொடர்ந்து செய்வதற்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்குரிய பலனை தந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.